ஏற்கனவே ஆந்திர பிரதேச அரசு பதவி ஏற்கின்ற போது மதுவிலக்கு கொள்கையை முன்னிறுத்தி தான் ஏற்றாங்க தற்பொழுது முழு ஊரடங்கு அமலில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி முழு மதுவிலக்கை அமல்படுத்த தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வராங்க ஆந்திர பிரதேச அரசு அதன் தொடக்கமாக ஒய்எஸ்ஆர் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு வருவாய் தலைமைச் செயலாளர் டாக்டர் ராஜத் பர்கவா பிறப்பித்த ஒரு உத்தரவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட நானூற்று ஐம்பத்தி ஆறு கடைகள் தற்போது மூடப்பட்டிருக்கு கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே அனைத்து மதுபான கடைகளையும் கையகப்படுத்திய பின்னர் மொத்த கடைகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பதுல இருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காக ஜெகன்மோகன் தலைமையிலான அரசு குறைச்சிருக்கிறாங்க மேலும் அரசாங்கமானது மது விலையினை எழுபத்தி ஐந்து சதவிகிதம் அதிகரிச்சிருக்கிறாங்க அதே போல ஒரு தனி மனிதர் மூன்று பாடல்களுக்கு மேல வச்சிருக்க கூடாது அப்படிங்குற ஒரு வரம்பையும் கொடுத்திருந்தாங்க இந்த வரம்பை மீறினாலோ அல்லது சட்ட விரோதமாக மதுபானங்களை விற்பனை செய்தாலோ கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக சட்டங்களும் உறுதி செய்யப்பட்டிருக்கு ஏப்ரல் பதினோறாம் தேதி இந்த லாக்டவுன் பீரியட்ல சட்ட விரோதமான மதுபானங்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒரு குழு ஒன்னு அமைச்சாங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்று அறுபத்தி இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஆயிரத்தி இருநூற்று எண்பத்தி இரண்டு பேர் கைது செய்யவும் பட்டிருக்காங்க சட்டவிரோதமான போக்குவரத்து மற்றும் மதுபானம் தயாரித்தல் மற்றும் சட்டவிரோதமாக மணல் கடத்தல் ஆகியவற்றை தடுக்க அரசாங்கம் ஒரு சிறப்பு அமலாக்க பணியகத்தையுமே அமைச்சிருக்கிறாங்க துணை முதலமைச்சர் கே நாராயணசாமி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆந்திராவுடைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தன்னுடைய வாக்கெடுப்புக்கு முன்னாடியே பாதயாத்திரை ஒன்று மேற்கொண்டாரு அப்போதே அவர் சொல்லியிருந்தார் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா மதுவை தடை செய்வது ஒன்றுதான் வழி அப்படின்னு உறுதியளிச்சிருந்தாரு நாங்கள் அந்த வாக்குறுதி நிறைவேற்றிக்கிட்டு வரோம் மதுபான கடைகளோடு இணைக்கப்பட்ட சிட்டிங் ரூம்ஸ்களுக்கான உரிமைகளை ரத்து பண்ணிக்கிட்டு வரோம் மேற்கொண்டு நாற்பத்தி மூணாயிரம் சட்ட விரோதமான மதுபான கடைகளை நாங்கள் ஏற்கனவே மூடிட்டோம் அதே போல மதுபான கடைகள் திறக்கக்கூடிய நேரமானது காலை பத்துல இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இருந்துச்சு அதை நாங்கள் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் குறைச்சிருக்கிறோம் மேலும் மக்கள் மது வாங்குவதை ரொம்ப குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மதுவினுடைய விலையை கடுமையா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பது மதுபான கடைகளை கையகப்படுத்தியிருக்கிறோம் அதுல எட்நூத்தி எண்பது மூடியும் இருக்கிறோம் தற்போது ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் பெவரேஜஸ் கார்பரேஷன் லிமிடெட் இந்த மது கடைகளை இருக்கிறோம் இதன் மூலமாக சட்ட விரோதமான விற்பனையை தடுக்க முடியும் மேலும் கடைகளுடைய வணிக நேரங்களை குறைச்சிருக்கிறோம் முன்னூற்றி பத்து பார்களின் உரிமைகளையும் அரசாங்கம் ரத்து செஞ்சிருக்கிறோம் அவற்றின் எண்ணிக்கையானது ஐநூத்தி முப்பதா தற்போது குறைஞ்சிருக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்குமே மதுபானம் இருபத்தி நான்கு சதவீதம் பீர் ஐம்பத்தி சதவீதம் இதெல்லாமே விற்பனையில கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறதாக அதிகாரிகள் தகவல்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க மாநிலங்களுக்கு மத்தியில சட்டவிரோதமான மது கடத்தல்களை தடுத்து நிறுத்த மாநிலங்களுடன் ஒரு சிறப்பு கூட்டம் கூட்டி பேச்சுவார்த்தை நடத்துள்ளதாகவும் ஜெகன்மோகன் ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறாரு ஏற்கனவே பல அதிர் நடவடிக்கைகளை ஈடுபட்டு வந்த ஜெகன்மோகன் அரசு தற்போது மீண்டும் இந்த லாக்டவுன் பீரியட்ல முழுமையான மதுவிலக்கை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா தான் அனைத்து தரப்பு மக்களாலும் பார்க்கப்பட்டு கொண்டு வருது